அருமையான பெரிய குளம், எல்லா மதமும் ஒன்று சேர்ந்து நடத்தக்கூடிய திருவிழாவை பெரிய குளத்தில் தான் பார்க்குறேன். உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் எம்கேஆர் தலை வணங்குறேன். ரேசு மாடு சீட்டு பிடிப்பாங்க வாரு, உங்களை சொல்லலை போ, இவனை சொல்கிறேன் கருப்பு. நீ ஏன் உள்ளே வர்ற, இந்த பொட்டை வரைக்கும் முட்டை, நீ எதுக்கு உள்ளே வர்ற? பொம்பளை வயசுல ரோக்கராக இருப்பேன் போலடாவே, அப்படியே தடவை கெந்திரேன். ஹலோ எக்கோ வை சிங்கா தம்பி, மை செட்டு அருமையான மை செட், சும்மா சொல்லக்கூடாது தம்பி. எவனும் குளிக்கலை, திருநாதன் ரேடியோ கடலாடி ஒப்பில இந்த ஊருக்கு வண்டியில் நீ எங்கே போனாலும் நல்லா இருக்கணும். அதை போட்டு திருகாதடா, எரிச்ச மசு இல்லாமல் திருவிட்டே இருக்கேன். கல்யாணம் ஆகலை இல்லை, பொம்பளை பிள்ளை நம்பர் தானே, டொங்காசு போடுறியா? ஹலோ 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 வானம் தொட்டு போன மானமுள்ள சாமி, எங்கு தையா பாவம், பெரிய குளம் தேவர்களின் பூமி, நல்ல வழி நீதா சொல்லி என்ன லாபம், இந்த நல்லவனத்தானே சோர்ந்தது இந்த பாவம். கலங்காதே ராசா களவரட்டும், நள்ளிரவு வந்த பின்னே தேவரன் மண்பு வெள்ளி முளைக்கும், போற்றி பாடடி பொன்னே. பதினெட்டு சித்தரில் ஒரு சித்தரா தேவர் காலடி மண்ணே, தெக்கு திசையாண்ட மன்னரினந்தோய், முக்குளத்தை சேர்ந்த பெரிய குளம் தேவர் மகேந்தோய், போற்றி பாடடி பொன்னே. பசும்பன் தேவர் காலடி மண்ணே, பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தர்ன்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்துராமலிங்க தேவருங்க. பதினெட்டு சித்தர்ல ஒரு சித்தர்ன்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க அது பசும்பன் முத்துராமலிங்க தேவருங்க. ஆ
ஆன்மீக ஞானி என்று சொன்னாங்க, தேவரையா சொன்னாங்க. இந்த அகில மல்ல போட்டியின்ற தங்கமுங்க, ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. ஞானி என்று சொன்னாங்க, தேவரையவ சொன்னாங்க. அது எக்குள்ளம் வணங்குகின்ற தங்கமுங்க, ஓ 18 சித்தர்ல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. ராணி பெற்றெடுத்த தங்கமுங்க, தேவரைய தங்கமுங்க. அந்த எக்குளம் வணங்குகின்ற ஞானிங்க, அந்த எக்குளம் பெற்றெடுத்த தங்கமுங்க. 18 சித்தல ஒரு சித்தர்னு சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க, அது பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. அவர் பசும்பன் முத்து ராமலிங்க தேவருங்க. கடலாடி வண்டி ஓட்டி பெரிய குளம் ஆடு ஓட்டி பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி. கடலாடி மாடு ஓட்டி பெரிய குளம் வண்டி கட்டி பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி. நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி, நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூஜையாம், அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூஜையாம், அக்டோபர் 30 ஐயாவுக்கு குருபூஜையாம். எக்குளம் வணங்குதோபார் ஆசை செல்லாயி, தேவரையா நம்ம உள்ள தெய்வம் அடி நேச செல்லாயி. ஓடு காட மங்கள வண்டி ஓட்டி கடலாடி மாடு கட்டி பெரிய குளம் ஆளு பத்தி பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி, நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. அவர் மனிதனில் சித்தர் எல்லடி நேச செல்லாயி. ஓ காரக்குடி வண்டி கட்டி கம்பத்து கால ஒட்டி பசும்பநகர் போய் வருவோம் ஆசை செல்லாயி, நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி, நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி, நாம தேவரையா வணங்கி வருவோம் நேச செல்லாயி. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம், தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே தமிழர் மண் போற்றும் மெய்யானியே, தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா, என்
துளுக்கலாம். பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் கள்ளிவளம் தந்தாரையா கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலா. அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். சாதி மதம் பாராத எங்கள் கலாம் அவர்தான் அப்துல் கலாம். அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அவர்தான் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். தமிழனாக பிறந்திட்டு எங்கள் கலாம். அவர் தமிழனாக பிறந்திட்டு எங்கள் கலாம். அவர் ஏழ்மையாக இருந்துட்டு எங்கள் கலாம். அவர்தான் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அவர்தான் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். மாணவர் செல்லம் பெரியகுளம் இந்திரா வாட்டர் சப்ளை அண்ணன் அவர்களுக்கு விழா கம்பெனி சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகின்றோம். நீலக்கோட்டை இருப்பு பெரிய வளம் ஆடு வளப்போர் பாதுகாப்பு சங்கம் சார்பாக சத்தியம் சரவணன் முத்து முனியசாமி எம்ஏபிஎல் அவர் சார்பாக என்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 501. சஞ்சய் களஞ்சியம் மாரியூரை சேர்ந்த நல்ல இதயம் எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ரூபாய் 201 நன்கொடை வழங்கிய தேவர் பாட்டா நீ மரியாதையா வீட்டுக்கு போயிடு. இவ்வளவு நேரம் என்ன ஹிந்தி பாட்டா படித்தேன். தயவு செய்து துண்டு சுட்டி எழுதி மேடையில் வந்து யாரும் கொடுக்க வேண்டும் என்று விழா கம்பெனி சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். துண்டு சுட்டி ஒவ்வொரு வரை எழுதி கொடுப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் வேணாம் 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 ஐயா. நீங்கள் எல்லாருமே இந்த பெரிய கோலம் மண் வந்து அத்தனை பேர்த்தையும் ஒன்று சேர்த்து இந்த அற்புதமான திருவிழா நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆள் சிம்பிளாக எழுதுவேன். சில பேர் ஆத்தா செத்து போன கேள்வி இன்னார் வேறன்னு அதுன்னு சொல்லிவிட்டு 10 ஓவா கொடுப்போம் 8 இடத்துல கிழிஞ்சிருக்கோம். வேணாம் காஜே வேணாம். நான் அதிக காஜு தான் வாங்குறேன். இந்த அந்த ஒரு அண்ணே 500 தாள் வச்சுருக்காரு அதை பிடிங்கிட்டு அனுப்புடா. கமிட்டியாளர்கிட்ட கொடுங்க காஜே. கருப்பு நீ வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சு போடக்கூடாது. ஆ கண்ணு ஜெவக்குதடா என்னடா அது ஆடலும் பண்ணல அண்ணியா தூக்கவல்லையா போய் போ டான்ஸ் மடியில் படுக்கிறியா தூக்கிக்கிட்டே வரும். பேரன்பு கொண்ட இன்னர் வையி இங்கே கவனி. நீ என்ன வேலைக்கு வந்தே இதை பாரு ப்ரோ. இதே கவனி ப்ரோ சாப்பிடலையா? ஆ வணக்கம் பிரஸ். நாடகத்தை கெடுத்தவங்களே இந்த 11 பேர் இவங்க இருந்தாங்கன்னா நாடகம் புழு புழுன்னு இருக்கும். தம்பி விசில் அடிக்காதரா நாடகம் வேணாம்ட்டாங்க.
பணியை ஆர்வடித்துக் கொண்டிருக்கும் புதுக்கோட்டை ஈனப்பய மயன். தலைய குளிக்க ஆடையில காக்கராகி பறந்தவன் புதுக்கோட்டை டி ஆர் மணிகண்டன் அவர்களுக்கு பெரியகுளம் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை பத்து கௌரவப்படுத்துகிறார்கள். மிருதங்கத்துக்கு கொடுக்க அன்பு தம்பி அறந்தாங்கி அருகாமல் உள்ள ரெட்டையாளத்தைச் சேர்ந்த என் அன்பு தம்பி காளீசன் அவர்களுக்கு பொன்னாடை பத்து கௌரவப்படுத்துகிறார்கள். ஆல்ரவுண்டர் இருக்கும் புதுக்கோட்டை ஏ கே அருள் அவர்களுக்கு பொன்னாடை பத்து கௌரவப்படுத்துகிறது பெரியகுளம் கிராமத்தார்கள். தாளையமுத்து கொடுக்க நீல சரி அப்போ நல்லா இருப்பியா நீங்க அமைதியா. அப்ப எனக்கு ஒரு துண்டை போட்டு பப்பு நகர் அடிக்கும் எனது அருமை அண்ணன் எம் கே ஆர் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எம் கே ஆர் அன்பாளையத்தின் உரிமையாளருமான எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பின்னாடி போட்டப்படுகிறது. யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி அப்ப ரெட் லைட் அடிக்காதியாத்தா அந்த பொம்பளை பிள்ளைதான அடிக்குது தங்கச்சி அடிக்கூடாதா இனிமேல் வருங்காலத்தில் கண்டிலாம் தங்கப்பாண்டி அப்புறம் ஆப்பனூர் ராஜேர் காடமங்கலம் முருகன் இவர்களை போன்ற ஆளுகளுக்கு தொடர்பு கொள்ளுங்க நல்லா இருப்பீங்க. இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் மாரிமுத்து கீரந்தை யூடியூப் சேனல் எங்க அண்ணே நாடக உலகத்திலே முத முத யூடியூப் சேனல் எடுத்த யாருன்னா எங்களது கடலாடி ஏகநாதர் கேபிள் தட்சிணாமூர்த்தி அவர்களையும் காடமங்கலம் தம்பி முருகன் அவர்களையும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் கண்டிலான் தங்கப்பாண்டி ஆப்பனூர் ராஜசேகர் அவர்களையும் கீரந்த மாரிமுத்து அண்ணே யூடியூப் சேனல் நீங்கள் வாங்கனே எல்லாரும் வாங்க துண்டு கிடைக்காது முடியா அப்ப துண்டு முடைய ஒரு ஆளை போட்டு பாருங்க பிளாக்ல ஒருத்தன் ஜன்னல்ல வித்துக்கிட்டு இருக்கேன். தேவர் மீடியா நண்பர்களை மேடை கிடைக்கின்றோம் பிளாக் அமைச்சர் அவர்களுக்கு முன்னாடி தேவர் மீடியா என் அன்பு தம்பி ஆலடி வெட்டு மகேஷ் வாங்க போ மைசெட் பாப்பு என்ன மைசெட் சொல்லும்போது அவன் பயப்படுறேன் என்ன நீ தானடா மைசெட் திருநாதன் ரேடியோஸ் கடலாடி ஒப்பிலான் மைசெட் வாப்பா வாப்பா தம்பி வாடா அவன் பயப்படுறேன் நம்ம சும்மா தான் உட்காந்துருக்கோம் தம்பி ஆலடி வட்டி தேவர் மீடியா தம்பி மகேஷ் அவர்களுக்கு பொன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறது பெரிய குளம் கிராமத்தாளர் தங்கப்பாண்டி வாங்கப்பா கண்டிலாம் தங்கப்பாண்டி ஆப்பனூர் என் தம்பி ராஜசேகர் வாடா ஏன்னா ஒவ்வொரு இளைஞர்களும் என் அன்பு உறவுகளும் படித்து விட்டு சும்மா தண்ணி அடிச்சேன் கணேஜி போயில போட்டோம் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆனால் ஆப்பனூர் கிராமத்திலே இருக்கின்ற மாணவ செல்வத்துக்கெல்லாம் விநாயகர் மந்திரம் நல்லதொரு பாடங்களை புகட்டுகிறான். இந்த தமிழனை நான் தலைவணங்கிறேன். ஆப்பனூர் ராஜசேகரனுக்கு கை தட்டலாம். இவன் தான் அவன் நிறைய குழந்தைகளுக்கு விநாயகர் மந்திரம் எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். தம்பி ஆப்பனூர் ராஜசேகர் வாழ்த்துக்கள் கண்டிலாம் தங்கப்பாண்டி. ஆமா நம்ம முனியா வேல்ட்ட தான் ஆபீஸ் போட்டிருக்க நீ நல்லா இருக்கணும். அடுத்த வருஷம் எந்த ஊர் நாடகம் பேசினாலும் நீ பேசுறா. ஆமா ஆ போட்டா கிரிச்சு நீ எடு நீ என்ன முட்டை பறிச்சாலி மாதிரி உட்காந்துருக்க எதுக்கு வந்த எடு கடலாடி வில்வராஜ் அன்பு தம்பி வில்வராஜ் வந்திருக்கானா வில்வராஜ் வாப்பு கடலாடி வில்வராஜ் தெய்வீக திருமனுடைய அத்தனை பாடல்களையும் உலகத்தில் உள்ள தமிழனுக்கு புறா எடுத்து காட்டிய என் தம்பி கடலாடி வில்வராஜ் கைதட்டலாம். நல்ல பையன் துண்டு காத்தே வந்திருப்பேன் இங்க இருந்து விளம்பரம் தான் நான் என்னடா செய்ய வாங்கடா என் தம்பியை நல்லா இருக்கணும் எல்லாருமே இந்த வாரி சூத்து ஊத்தி இங்க வாரி எல்லாம் பெத்ததுக்கு பேசாம போடா கதைகேல கதைகேல வில்வராஜ் கதைகேல டியாலோ அவ்வளவுதான் நூறு ரூபாய்க்கு அவ்வளவுதான் பாடு போன ஒரு பொட்ட வரைக்கும் போல போட்ட கண்டுபிடி எங்களுக்கு எல்லாம் பொன்னாடி ஓத்தி மருதமணி மயம் மாதிரியே இருக்காங்க ஒண்ணுக்கு இருந்துட்டாலும் மூணு சொட்டு தான் வர்றேன். எங்களுக்கு எல்லாம் பொன்னாடி ஓத்தி கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம்
நேற்று எதுனா இதே ஒரு விழா தான். நம்ம எந்த ஊர் போனோம் நேற்று? ஆமா, கைகாட்டி புளியால் புளியர்தம் பக்கத்தில் உள்ள திராணி கிராமத்திலே இதே மாதிரி தான். அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்ந்து பூமதி திருவிழா தான். அதுக்கப்புறம் இன்னைக்கே தான் இந்த பெரிய குளத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கமும். நாடகம் தோங்க போது இப்ப தான் இந்த சங்க ஊதிட்டேன். ஊதாது தேர்வாட்டா? ஆனா இவன் என்ன அப்படி என்ன லேசா கருத்துட்டேன். நல்ல வாட்டு தப்பாவில் பாடவா? பிளாஸ்டிக்ல பாடவா? கம்மாக்கார அப்புறம்டா பொம்பளை கட்டி பிடிச்சாதான் அந்த பாட்டு வரும். தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா, அது தினமணிந்தால் பிணிவுகளும் விலகுமா தேவர். தென்னாட்டு மருந்து இருக்குது தெரியுமா,
உண்மையான பற்றோடு பாடக்கூடிய பாடல் தான் தெய்வீக திருமகனோட ஐயாவுடைய பாடல். நான் காசுக்காக அதுக்காக பாடல, ஐயாவுடைய தீவிர பக்தன். ஏன்னா அவருடைய அருளையும் மகிமையும் எத்தனை பேரை அறிந்தீர்கள் என்று எனக்கு தெரியாது. நான் முழுமையாக இன்னைக்கு இத்தனை ஏழைக்கு உதவி செய்யறேன்னா அது காரணம் 18 சித்திரல ஒரு சித்திரா வழங்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா. ஏ முனியசாமி, எம்ஆர் பட்டினம், ஸ்ரீநாதன் லாரி சர்வீஸ், இருப்பு தூத்துக்குடி, அவர்கள் விழாவிற்கு ரூபாய் 10,000 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். நன்கொடை வழங்கிய மாப்பிள்ளை அவர்களுக்கு விழா கம்பெனி சார்பாக நன்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகின்றோம். பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலே பாசத்தை மட்டும் நெஞ்சு சுமந்து அனைத்து சமுதாய மக்களும் ஒன்றுதான், மனிதன் என்று எல்லாரும் ஒன்றுதான், அவன் தமிழன் என்பது ஒன்றுதான். அதை அழகாக செய்து கொண்டிருக்கின்ற நான் மட்டும் கிடையாது, உலக நாடுகளே பார்த்து வியப்பில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் பெரியகுளம் கிராமத்தில் உள்ள அத்தினி உறவு பாதந்தொட்டு இரவு வணக்கம். வெளியூர்லேருந்து பேரும் சொல்லாத அளவிற்கு பைக்கு எடுத்துகிட்டு வந்து அதில் எத்தனை பேர் பெட்ரோல் இல்லாமல் தள்ளிட்டு போக போறியோ, அதெல்லாம் பார்க்காம இந்த நாடக கலையை பார்க்க வேண்டுமே என்று வருகை தந்து உள்ள என் அன்பு உறவுகளே, கோயில் விஜயஜி நடக்குதே நம்ம சுத்தபத்தமாக இருக்கணுமே, ஏ அது ஒரு பக்கம் நடக்கட்டும் நம்ம ஒரு பக்கம் கட்டிங்க போடுவோம் என்று வந்திருக்கின்ற டாஜ்மார்க் புகழ் நண்பர்களே. ஆமாம், நம்ம ஊராக இருந்தால் நேரம் நம்ம பாயை விரிச்சிருச்சுப்போம், உள்ளூர் ஜக்காலத்தி மக ஊரம் உட்காந்துட்டாளுகளே, நமக்கு இடமில்லை என்று மனதுக்குள்ளே 500 தீச்சட்டி வளர்க்கக்கூடிய அன்பு தாய்மார்களே, எது எப்படி இருந்தாலும் நீங்கள் அத்தனை பேருமே 100 காலம் வாழ வேண்டும், நீங்கள் அத்தனை பேருமே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் இரவு வணக்கம். இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்திருப்பேன், கதம்பம் பண்ணுறாங்களே ஒரு மணிக்கு மேலே ஒரு 500 முளத்தை கூட்டத்துக்குள்ளே வித்துட்டு போவாங்களான்னு நினைப்பேன். கதம்பம் என்றால் என்ன அப்படின்னா, கதம்பம் அப்படின்னா எல்லாமே இதில் இருக்கும், பாட்டு நகைச்சுவை சிரிப்புன்னு நாங்கள் சொல்லுவோம், நீங்களாக சிரிச்சுக்கிட்டாத்தேன், ஒவ்வொரு ஆளாக போய் நான் கிச்சுக்கிட்டு இருக்க முடியாது, கூட்டத்தில் இறங்கினா 4 ஆகும். ஆனால் இங்கே தாய்மார்களை போன அமர்ந்திருக்கேன், உலகத்தில் இந்திராணி அம்மை என்ற ஒரு தாயார் இல்லை என்றால் தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவர் சித்தர் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார். இந்த வாரம் அதுக்கு சங்கு ஊதுறேன் இருப்பு, அது ஊதுற வேற இடம், இங்க நீங்க ஊதுனீங்கன்னா நான் பேசுறது கேட்காது, அப்போ நல்லா இருப்பியா, அப்பப்ப நீ பாட்டு புருன்னு ஊதி டான்ஸுக்காரி வரும்போது பாவாடை தூக்கிறாமடா, புரிஜே வேற வந்திருக்காங்க ரெண்டு பேர். ஏன்னா இந்த தாய்மார்கள் இல்லை என்றால் நம்மெல்லாம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் இல்லைன்னா அந்த குழந்தைகள்லாம் அரிசுவை உணவு இல்லாமல் போயிடும். தந்தை ஒரு குடும்பத்தில் இல்லை என்றால் கல்வி போய்விடும். தாயினுடைய சுமையை சுமப்பது சிறு வயதிலே வேலைக்கு செல்ல வேண்டிய அவலை நிலை இருக்கிறது தமிழ்நாட்டில். என் அன்பு உறவுகளே, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த எருவு மாட்டு போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாரு, இங்கே கேக்கு வெட்டிக்கிட்டு இருக்கேன், மணி ஆயிடுச்சா அன்பு தம்பி, இங்கே டான்ஸாக வரவனில் உள்ள டான்ஸாக வந்திருக்கின்ற என் அன்பு மருமகள் ஜெயப்பிரியா அவருடைய கணவர் அவர்களுக்கு வசந்த், என் அன்பு உடம்பிறந்த என் சின்னவன் வசந்த் அவர்களுக்கு
பெரியகுளம் கிராமம் மட்டுமல்லையாது, அத்தனை உறவுகள் சார்பாக ஜெயப்பிரியா டான்ஸ் அவருடைய கணவர் வசந்த் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். Happy birthday to you. ஏய் நப்ப மாட்டாமே, கேட்க போறேன். அன்னைக்கு அப்படித்தான் என் பிறந்த நாளைக்கு 5 கிலோ கொண்டு வந்தாங்க, 3 கிலோ இவனே தின்ட்டேன். அப்படி யானை மாதிரி தூர் வாடுறானே போண்டு. ஹாப்பி பர்த்டேனே. ஹலோ ஹலோ சார் போய். ஹலோ 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 என்ன இழுக்குது? எருத்துல தண்ணி ஊத்துனியா? எருத்துல தண்ணி ஒரு கூட ஊத்தி விடு. நைசா வை ப்ரோ, நைசா. இன்னும் 2 மாவு அரை அரைச்சு நைசா நைசா திருக்குறான். அந்த ஓட்டுநர்களையும் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க ஐயா. தயவு செய்து நல்லா இருப்பிய மைசெட் எல்லாம் போட வந்து தயவு செய்து மைசெட் போற ஆளுக சட்டி ஓட்டு மேல ஏறு. நீ பாட்டு சட்டியை கழட்டி ஏறிடுற. அன்னைக்கு ஒரு ஆளு என்னன்னே ஆம்பு கேக்குறியே உள்ள இருக்குன்றேன். அது பாம்புன்னு அவனுக்கு தெரியாது. ஆ இந்த வாரி இவன் நிறையா இருள் அடிச்சது மாதிரி இருக்கேன். இந்த உலகம் என் தாய்மார்கள் அத்தனை பேருமே நான் ஏன் மீண்டும் மீண்டும் சொல்றேன்னா, நீங்க இல்லைன்னா நாங்கள் கிடையாது தாய். ஏன்னா உங்களை மாதிரி சீரியல் பார்க்க உலகத்தில் ஆள் இல்லை. ஆமாம், டிவியை தள்ளியெல்லாம் பார்க்காதியா தாய். டிவிக்குள்ளேயே தலையை விடு, தலையை விட்டு பாரு. டிவியில் சீரியல் நடிக்கும் போது ஒரு பொம்பளை செத்து போயிட்டான்னா அங்கன்னு அழுகாத. எல்லா பொம்பளையும் சேர்ந்து நீர்மாலைக்கு போயிட்டு வந்து அழு. உடத்த உடக்க புரிஜனுக்கு ஜோரம் இல்லை, பிள்ளை வெளியே இருந்தால் யாரும் கழுவுறது இல்லை. சீரியலை மட்டும்தான் ஐயோ ஓடுறானே வெட்டிவிட்டான டி, வெட்டிவிட்டானா 100 நாள் வேலை கூட அதெல்லாம் பேச்சு. அது வெட்டிவிட்டான்டி அவனுக்கு அது வேணும் முடி. அவங்க காசுக்காக சீரியல் எடுக்கிறேன், நீ காசை கறியாக்கிட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனால் எல்லாமே ஒரு பொழுதுபோக்குத்தேன். நாடக கலையாக இருந்தாலும் சரி, எந்த கலையாக இருந்தாலும் சரி, கலையோட இதை மட்டும் பாருங்க. இன்னைக்கு சினிமா எல்லாரும் பார்க்குறீங்க, ஒவ்வொரு நடிகரும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 200 அடி கட் அவுட்டில் பால் அபிஷேகம், தவறி விழுந்தால் அவனுக்கு கடைசி பால். அதை எல்லாம் சிந்திச்சு பாருங்க. உலகத்திலே நீங்கள் யாருக்கும் கட் அவுட்டு வைக்கணும், ஒரு பிரேம் போட்டு வைக்கணும்னா பெத்த தாயுதாப்புன்னு வைங்க. பெத்த தாயுதாப்பை இல்லாமல் கிடையாது. யார் சொன்னாவா இங்கே வாரு தாய்? நீ சொன்னவனே கேப்பையாக்கும். இப்போ எத்தனை பேர் இருக்கிய நான் சொல்கிற மாதிரி கேப்பையிலாக்கும். அடே கருப்பிச்சாமி இங்கே வாடா, சாயல உடல் போய் ஜாமான் வாங்கிட்டு வாடா. உடனே வருகிறேன் தாயே. சாமான் மட்டும் வாங்க வேண்டுமா, வேற என்ன வேண்டும் கூறுங்கள் தாயே. சொல்லுவானாக்க சொல்ல மாட்டேன். ஏய் கடைக்கு போயிட்டு வாடா. ஏய் ஓ வேலை மசில பாரு தன்னால 20-20 டோனி அவுட் ஆகிட்டாப்புல. ஆமா இந்த கிரிக்கெட் தமிழனுடைய வீர விளையாட்டு என்னன்னா ஜல்லிக்கட்டு, அதுக்கப்புறம் கபடி. ஆனா கிரிக்கெட் என்பது நாட்டுடைய விளையாட்டு. அந்த கிரிக்கெட் வந்து ஆர்வம் வேணும். ஆனா அதுல ஒரு பேட்ஸ்மேன் என்ன நமக்கே பதட்டப்படும். நீங்க யாராவது வந்து மைக்கில் பேசுங்களேன் நடிங்கிறேன். ஆனா அவன் 1,000,000 பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க உலக நாடுகளே. அவன் எவ்வளவு பிரஷர்ல கிரிக்கெட் விளையாடுவான். அவன் அவுட் ஆனவனே இவங்க பூரா இளவட்டம் பூரா பேசிக்கிறாங்க. அந்த பால் அவர் ஆமா அவர் இறங்கி வந்து அது ஆன தப்புடா மச்சான். அந்த ஆப்பில் அடிச்சிருந்தானா 6 போயிருக்கும். நீ போய் மைத்தை பிடுங்கி போவாப்பா. அது அது 1 ரன்னுக்கு 5 1 ரன்னுக்கு 6 ரன்னு வை ஒரு பாலுக்கு 6 மைத்தை பிடுங்க. அது இல்லைடா நம்ம வய டிவியில் ஏறி உட்காந்துடுறான்டா இப்படியே ஏறி. நானா ஒரு காலத்தில் அப்படி பார்த்தோம். ஆனா எல்லாத்தையுமே நம்ம கத்துக்கிறவன். அதே மாதிரி பெத்த தாய் சொன்னா யாரும் கேட்பதில்லை. ஆனா தன் காதலி போன் அடிச்சா இந்த வத்தியா நீர் கசிவு ஏறிப்பட்டுச்சுவார். பேசிக்கிருக்கானா பேசட்டும். காதல் பண்ணுங்க. காதல் பண்ணும் போது பக்கத்துல எவனும் வெளிதரவு இருக்கான்னு பார்த்துட்டு போட பேசுறான். அன்னைக்கு ஒரு இளவட்ட பைய காதலிகிட்ட போன் அடிச்சிருக்கேன். போன் அடிச்சு அந்த பிள்ளை முத்தம் கேட்டிருக்கு. இவன் வெளியே இருந்துகிட்டே முத்தம் கொடுத்தவன் பக்கத்தில் ஒரு பெரியவர் உட்காந்து வெளியே இருந்ததை பார்க்கல இருக்கேன். அந்த பெரியவர் சுத்தி சுத்தி பார்த்துருக்காரு. பண்ணி இன்னி வந்துருச்சோம் திருப்பி இவன் படக்கணும் இருக்கேன். அந்த ஆள் வேறு கட்டையோட புடுங்கி மடக்கணும் விழுந்து காலுகளாம செங்கக்கல்ல தொடச்சிட்டு இந்த கரக மாடா என்ன அருணு சிரிக்கிறிய என்ன நீ பண்ணிருக்க சேது
தீயாவ கொலை செய்ய சேது சேது ஏற்கனவே சொல்லியிருக்கனே ஆட்டோ சேது ஏ ஏ வண்டாப்புல வண்டாப்புல மாமதுர அண்ண கொடி மாமது நீ அண்ணி மதுரை மிச்சம் வண்ண கொடி மாமதி நீ நல்லா குத்து அடி ஏ பட்டாசு ஏ பாராசு ஏ மாமதுர அண்ண கொடி ஏ மாமதி நீ ஏ அண்ணே ரெடி ஏ மதுரை காதலே நான் தவறு என்று சொல்வதற்கு இங்கே பற்றிமன்றம் பேச வரவில்லை அன்பு உறவுகளே. ஆனால் எவ்வளோ காதல் செஞ்சாங்களோ உங்கள் மனசுக்கு பிடிச்சது மாதிரி பெண்ணை காதலை செஞ்சாரு, பெண்ணை ஆனை காதலை செஞ்சாலும் சரி, பெத்ததாய் தப்பன் சமூகத்தோடு அவங்க மனது புண்படாமல் திருமணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அண்ணே உனக்காக ஒரு பாட்டு வச்சிருக்கே, அதை தேப்ப பாட போகிறேன். இந்த குறைச்சி பிட்டியா? ஹலோ 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 ஆடு வச்சிருந்தேன் உனக்கு 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 ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 ஏக்கர் நில வச்சிருந்தேன். எல்லாரும் 15,000 செல்லு வச்சிருக்காங்க. 1,50,000 ஆப்பிள் செல்லு வாங்கி வச்சிருந்தேன். சாயல் கூடி மெயில்ல 50 ஏக்கர் நில வாங்கி போட்டிருந்தேன். பொண்டாட்டிக்கு 150 ரூபாய் நகை சேர்த்து வச்சிருந்தேன். பணம் பெருத்து போச்சே என்ன செய்யறதுன்னு முதுகுளத்துள்ள 2 பொம்பளைய வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரியா ஏ 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகரேசு வண்டி வச்சிருந்த அடிச்சு காலையில 5 மணிக்கெல்லாம் அடிச்சு வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாயுதமே. பிறந்த பிள்ளைய பார்க்காம குடலும் தாண்டா வெந்தது. தொடர்ந்து 20 ஆண்டு காலமா சோறு தண்ணி இல்லாம அந்த சரக்கு மட்டும்தான் போதும்னு அடிச்சவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 சம்பரி ஆடு வச்சிருந்தேன்.
வள்ளுவன் காந்தி ஐயா, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா, ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, பெரிய பெரிய பாட்டன் சொன்ன வார்த்தைகளே கள்ளிச்சேரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் நீங்கள் எல்லாம் இந்த பிறவி ஒரு தடவைதான், இனிமேல் நானும் உங்களை பார்க்க முடியாது, நீங்களும் என்னைய பார்க்க முடியாது, அடுத்த பிறவிலாம் கிடையாது. பொண்டாட்டி பிள்ளை பெத்த தாய் தகப்பின் சொந்த வந்தத்தோடு நீங்கள் குடியை விட்டு நூறா ஆண்டு காலம் நல்லா இருக்கணும் முன்னு. இதில் குடிச்சிட்டு வந்தால் இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடினான்னு என்னை ஓத்தாங்கம்மான்னு வந்தாலும் மேடை மேடைக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் முன்னு இந்த பாட்டை பாடிக்கிறேன். ஆடு வச்சிருந்தே, ஆடு வச்சிருந்தே, 50 செம்பரி ஆடு வச்சிருந்தே, மரபர் குலத்து கால மண்டி எட்டு பாயங்கால குறைச்சிருவான திறந்த மாட்டேன். மரவர் குலத்து கால மண்டி எட்டு பாயங்கால பெரிய குளம் தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகள முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்தி போடும், பக்கத்தில் வாரவன பயங்கரமா பாஞ்சு ஓடும். மரவர் குளத்து கால எங்க பெரிய குளம் அழ கால மரவர் குளத்து கால மண்டி இட்டு பாயங்கால பெரிய குளம் தேவர் வளர்த்த கால தேடி பாயும் துரோகிகள் முன்னே வந்தா அது முன்னே வந்தா குத்தி போடும், அது பின்னே வந்தா எத்து போடும், பக்கத்தில் வாரவன பயங்கரமா பாஞ்சு போடும். மரவர் குளத்த கால எங்க அப்ப நாட்டு மல கால ஓடி வரை கால உசுரம் பட்டி நேரத்திலே முத்துராமலிங்க தேவர் வந்தாரு, என் கனவில் வந்தாரு, என்னிடம் பெரிய குளம் இளைஞர்களை கேட்டதாக சொன்னாரு. அக்டோபர் 9 அர்த்த சாம நேரத்திலே முத்துராமலிங்க
குருவி காத்தி காசி அண்ணே அவர்கள் அந்த கிராமத்திலே ஒருவனந்தல் என்கின்ற குருவி காத்தி கிராமத்திலே தெய்வீக திருமகன் உண்ணா முத்துராமலிங்க தேவராயா உருவ சிலை நிறுவுவதற்காக எத்தனை தடவை சிறைச்சாலைக்கு சென்று வந்த ஒரு வீர மரவன் என்றால் குருவி காத்தி எங்கள் அண்ணன் காசி அண்ணனுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆர்பா ஐயா இங்க வாங்காதியா வேணாமியா? நன்றி உறவே. வடக்கே மலநாடு வாலி கொண்ட நன்னாடு தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி ஆறாம் வழி கொண்ட ஏழாயிரம் பண்ண மேற்கே மலையாளம் அது மே மலையாள நாடு அந்த மலையாள நாடு முப்போகம் விளரக்கூடிய சீம முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்செழிப்பா இருக்கக்கூடிய மலையாள சீமையில அங்கே பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரஜபத்துல 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்து அரசே ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு மலையாள நாட்டுக்கு தாரவாத்து குடுடா என்று சொல்லி மடிப்பிச்சையாக விஸ்வநாதனிடம் கேட்க அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லு மாறாம நான் 60 பிள்ளையும் செல்லமாக வளர்த்து வாரேன் இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தர வாக்க மாட்டேன் இந்த 60 பிள்ளையும் மனதார தார வாக்குறேன் இந்த பிள்ளைய கொண்டு சென்று மலையாள நாட்டில் வளர்த்த ஆளாக்கு என்று சொல்லி 60 பிள்ளையும் மலையாள நாட்டில் வளர்த்து வரும் காலம் இந்த பிள்ளைய வளர வளர செல்வஞ்செழிப்பா இருந்த மலையாள நாடு அங்கே பயிரெல்லாம் கருகுது அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது அங்கே மக்கள் எல்லாம் பட்டினில பசில வாடுது அப்ப மலையாளத்து அரசே இது என்னடா பஞ்சம் இந்த பஞ்சவர காரணம் என்ன அப்ப எத்தனையோ கூட அங்க கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் அங்க உடுக்க உடச்சரிஞ்சிரும் அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆள் இல்லையா அப்ப கோசு குண்டுல இருந்து ஒரு கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கையில அவன் எடுத்து வச்ச குறியில சொன்னானா இந்த 60 உள்ளையும் ஒண்ணு சேர்ந்து நிக்குதுடோ இது பொல்லா கருப்புடா இது 6 வெங்கடா இந்த கருப்பு சங்கிலில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது இந்த கருப்பு இனி நாட்டுல இருந்துச்சுன்னா நாட்டை கருப்பு அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை விரட்ட வழி தெரியாம மலையாள நாடு கலங்கும் காலம் அப்போ ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு என் கருப்பனை அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை அப்ப
அப்ப பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டியே. அப்ப மலையால நாட விட்டு என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பேன் பெட்டி அலமோதி வருதுடா ஒத்த இல்லை. அப்ப என் கருப்பனுக்கு நான் தமிழ்நாட்டுல எந்த திசையில போய் உக்காரு என்று தெரியாம பெட்டி வருங்காலம் அழகு மலை காடு அருவி மலை சோங்கு அந்த பதினெட்டு திருடர்களும் அழகு மலை காட்ட கொள்ளை அடிக்க வருங்காலம். அப்ப என் கருப்பின் பெட்டி மலட்டாட்டு தண்ணிய விட்டு திரும்புதுடா அழகர் கோயில நோக்கி அந்த பதினெட்டு திருடர்களையும் பதினெட்டு லடர்களாக படிக்கட்டாக்கி உக்காந்தாண்டா பதினெட்டாம் படியாட்டா. என் பதினெட்டு படிகரப்பு கொஞ்ச நேரம் பெரிய குளத்துக்கு வந்து இந்த மக்களை காமாடு தளமாடு காக்கணும். நீ ஆளும் இறவிச்சருவா என் கருப்பனுக்கு அசையாதடாக்கி நாட்டு முடியருவாய். என் கருப்பனை வணங்கி இந்த பெரிய குளம் மக்களை காத்து கொண்டிருக்கும். என் மாமுனாச்சி அம்மனை வணங்கி கதைப்பதைய துவங்குறேன். இறங்கி வாடா கருப்பா. என் நகரத்திலும் பொன்னர் குடிய ராமநாதபுரம் மாவட்டம் கடலாளி வட்டம் பெரியகுளம் கிராமத்திலே மாமனாச்சி அம்மன் கோவில் பூக்குழி திருவிழாவை முன்னிட்டு எஸ் மைதீன் முசாபர் ஆஜியார் ஒப்பிலான் இருப்பு சிங்கப்பூர் கே காதரள்ளி தொழிலதிபர் ஒப்பிலான் இருப்பு சிங்கப்பூர் இவர்கள் உபயமாக நடத்தக்கூடிய நாடகத்தை காண வருக வருக. மதிப்பு மரியாதைக்குரிய கடலாடி வட்டாச்சியர் அவர்கள் தலைமையிலும் சாயல்குடி உயர்ந்தது காவல்துறை சார்பாய்வாளர்கள் முன்னிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு புதுக்கோட்டையிலிருந்து கீர்ராடு சரியா வேலை பார்க்காத ஒரு மகேந்திரவேனை வாடகைக்கு பிடித்து முதுகத்திலிருந்து ரூட்டு தெரியாமல் திருப்பி 3 கிலோமீட்டர் அங்கிட்டு போய் தூரி பாதையில் திரும்பி போட்டிருக்கடா. அதெல்லாம் அதில் இருக்கானே எவே உத்தமனா உனக்கு பழிச்சுன்னு தெரியும். தெரியுதுண்ணே மூடிக்கிட்டு வாசி முண்டை. தமிழகத்திலே தலை சிறந்த நாடகங்கள் குடும்பங்கள் ஒன்றுபட்ட அலங்கரிக்கு நிகழ்வா கதம்பம் கமிக்ஸ் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதை விமர்சனம். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே படுத்து கிடக்கிறார் என் அன்பு தம்பி தொண்டி அருகாமல் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தன் கார்த்திக் ராஜா அவர்கள் நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துக் கொண்டார். 7 கிலோ எலும்பும் 13 கிலோ சதையும் 2 நாளைக்கு முன்னாடி ஒண்ணுக்கு இருக்கும் போது செம்மண்ணில் ஒரு கிட்னி விழுந்து விட்டது. அதை எடுத்து ஒட்ட வைத்து படுத்து கிடக்கிறார் காரியாவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை நடிகராக நடித்து 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசையமோது என் அன்பு தம்பி ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் வந்து இன்னைக்கு கஷ்டத்தை நீங்கி விடும் உனக்கு நல்லா இருக்கணும். போன வருஷந்தேன் இந்த தம்பி மூலக்கடாவை ரிலீஸ் பண்ணேன் தலையன் குளிக்க அடையில என் அன்பு தம்பி போன வருஷந்தேன் இந்த மனை பெட்டிக்கு அறிமுகம் பார்த்துருந்தேன் நம்ம பகுதியில். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் எந்த பகுதியில் நாடகம் பேசினாலும் 6 மணியத்துக்கு மணிகண்டனை போடுங்க. ஏன்னா அவன் முகம் அப்படி அவனுடைய குரலும் நல்ல குரல் உடம்ப குறை சுகர் இருக்குன்றே ஆனால் சோத்த விட மாட்டேன். 7 கோடி சோத்தத்தை நிட்டு என்கிட்ட வந்து கேட்குறேன் என்னை சமுசா வாங்கித்தானே. புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் 6 மணிய பெண்பாடல். ஆத்தா ஒன்றேளே அந்த ஆகாயத்தை போல தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆடே ஆத்துல மீன் பிடிக்க அப்பனுக்கு தலத ஓட்டே பார்த்தால சேகத்தனக்கே தோணு செத்தாலும் என்ன பொத்த வேணும் போய் செத்தாலும் என்ன பொத்த வேணும்
ஆத்தா உன்னேளே அந்த ஆகாயத்து போல, ஆத்தா உன்னேளே அந்த ஆகாயத்து போல, தொட்டில் கட்டி தூங்க தூரி கட்டி ஆட, ஆத்தில மீன் பிடிக்க அப்படிக்கு சின்னஞ்சிறு வயதிலேயே இந்த கலை என்று சொல்லக்கூடிய இந்த மிருதங்க கலையை கற்று இன்னைக்கு 6 ஆண்டு காலமாக தொடர்ந்து மாதம் 30 நாடகம் இவனுக்கு தேதியே கிடைக்காது. இந்த மிருதங்க சக்கரவர்த்தி என் அன்பு தம்பி, வாத்தியார் எவ்வளியோ அவ்வளி, குருநாதர் அப்படி, ஆவுடையார் கோயில் பி மோகன்தாஸ்,
இவருடைய குருநாதர் பி மோகன்தாஸ் மிருதங்க சக்கரவர்த்தி தான் இங்கே வந்திருக்கின்ற மிருதங்க சக்கரவர்த்தி காளீஸ்வரனுக்கு வாத்தியா. திறமையான ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. அவன் வாசிக்கும் போது அவன் அந்த இனிமையை ரசிகராக அமர்ந்திருக்கும் தமிழர்கள் நீங்க உணரலாம். அவ்வளவு அழகா பாட்டுக்கு வாசிப்பேன். அறந்தாங்கி அருகாமல் உள்ள இரட்டையாளம் கிராமத்தை கண்டெடுத்த அன்பு தம்பி எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். அத்தனை பேருக்கு நான் கைதட்டுறேன். சரிதானே?
திரு குருநாதன் டிரான்ஸ்போர்ட் முனியஜாமி எம்ஆர் பட்னா அவர் சார்பாக 501 நல்ல உறவுக்கு நன்றி. பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி நம்பர் 1 ஆல்ரவுண்டுக்கு ஒரு டேப்பு இல்லாமல் உட்காந்துருக்கேன் பாரு, ரேஸ் வண்டி வத்துறேன் மாதிரி மண்டி ஓட்டானா ஐயா எங்க அண்ணே. ஆனால் எந்த சேரே இல்லாட்டாலும் அன்னைக்கெல்லாம் ஒரு ஆளை குனிய சொல்லி மேலே ஏறி உட்காந்து வாச்சேன். அப்படி ஒரு திறமையான ஆல்ரவுண்ட் புதுகை எங்க அண்ணே ஏ கே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை ஜெயிப்பார். என்ன கருப்பு பாட்டெல்லாம் பாடவே இல்லை, நீ பேசாம இரு. அடுத்தபடியாக ஆடல் அரசிகள் அபிநய சுந்தரிகள் நாட்டிய தாரகை. ஆனா ரெண்டு பிள்ளையும் நல்ல பிள்ளை கொஞ்சம் வயசு பிள்ளை, ஆனால் ரெண்டும் எவையும் போட்டாட்டின்னு தெரியல. ஒரு புருஷன் வந்திருக்கேன், இன்னொரு புருஷன் எங்கே இருக்கேன். புதுக்கோட்டை ஜெயப்பிரியா அவர்கள் டான்சன் காமிக் மற்றும் மனவை ரஞ்சிதா அவர்கள் டான்சன் காமிக் போடுங்க ப்ரோ. நாடறிஞ்ச அழகியெல்லாம் நீங்கள் உங்கள் தோடு உங்களை வச்சுக்கவா கட்டிக்கவா சொல்லி கொடுக்காடி கத்தரிப்பு ரவிக்க போட்டு சின்ன பையலி கத்தரிப்பு ரவிக்க போட்டு சின்ன பையலி உன்னை கோட்டாருக்கு ஒரு ஹயா துண்டுக்கவாடி வான வேடிக்கை உபயம் திரு எல்ஆர் முருகன் எம்ஏ பிஎட் பெரியகுளம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தெல தெளிவாக ஒலி ஒலியை அமைத்து இங்கே ஊரையே திருவிழா கோலம் போல அழகா ஜொலிக்க வைத்திருக்கின்ற குருநாதன் ரேடியோஸ் கடலாடி ஒப்பிலான்.